குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற 30 ஜூலை 2023 சிங்கப்பூர்ல ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்றோம். விருப்பம் உள்ள நபர்கள் தாராளமாக கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இன்னைக்கு எந்த விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, எதெல்லாம் செஞ்சா கர்மா, எதெல்லாம் நம்ம கவனமா செய்யணும், எதுலெல்லாம் நம்ம ஆழ்ந்த கவனத்தோட நம்ம விழிப்புணர்வா இருக்கணும், எதை தொட்டாலும் கர்மான்றாங்களே, அப்போ நான் எதைத்தான் பண்ணுறது, இப்படி ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் உங்களுக்கு இதன் மூலியமாக நான் வந்து பண்ணிடலான்னு இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்மா என்றால் செயல் என்று பொருள். செயல் என்ற ஒன்று செய்தால் விளைவு என்ற ஒன்று வரும். அந்த செயலினுடைய விளைவுக்கு பெயர் கர்ம வினை. இது புரிஞ்சதுன்னா போதும், கர்மா செஞ்சால் வினை வரும். அது எந்த கர்மாவாக இருந்தாலும் சரி, நல்வினை தீவினை ரெண்டுமே வரும். எந்த செயல் செய்தாலும் அந்த செயலை இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டோம் என்றால், அது நாம் பண்ணலன்ற தன்மையோடு பண்ணும்போது அந்த பதிவு பதியாது. நாம் பண்ணுறேன் அப்படின்ற அந்த அனுபவத்தை அனுபவிக்கும் போது அந்த பதிவு பதியுது. அந்த பதிவு பதியும் போது அதுக்குண்டான ரிஃப்ளெக்ஷன்ன்றது வருது, அதுக்குண்டான விளைவுன்றது வருது. எப்போ அதுக்குண்டான பொறுப்பு, பொறுப்பு இந்த சென்ஸ் என்ன, அது நாம் பண்ணல இறைவன் தான் பண்ணுறாருன்னு சொல்லி அவர்கிட்ட சரண்டர் பண்ணிடுறோமோ, அந்த இறைவனுக்கு பேர் என்ன வேணாலும் வச்சுங்க, அப்போ அதற்குண்டான பதிவு என்பது பதிவாவதில்லை. அதுக்குண்டான கர்ம வினையும் உங்களை தாக்குவதில்லை. அந்த வகையில் பார்க்கும்போது ரொம்ப டீப்பாக யோசிச்சிங்கன்னா பைத்தியம் பிடிச்சிடும். இதை பண்ணணுமா, அதை பண்ணணுமா, சாப்பிட்றதெல்லாம் கர்மாவா, நான் இப்போ வந்து நான் வந்து ஒரு மருத்துவத்துறையில் இருக்கேன், மருத்துவத்துறையில் இப்படிலாம் என்னை பண்ண சொல்கிறாங்க, நான் வந்து வேறு ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கேன், கிரெடிட் கார்டு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன், ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, இன்னொருத்தங்க உயிரை எடுக்கிறமே, போட்டு டார்ச்சர் பண்ணுறமே, அவங்ககிட்ட பணம் 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 போட்டு ரொம்ப நச்சரிக்கிறமே, இது நம்ம கர்மாவா கர்மாவான்னு சொல்லி பார்க்குற வேலையும் பார்க்க முடியாமல் போயிடும். அதனால் இது கர்மாவா அது கர்மாவா, அதை சாப்பிட்லாமா இதை சாப்பிட்லாமா, இங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு ரொம்ப நீங்கள் குரூசியலாக எல்லாத்துக்கும் கர்மா கர்மான்னு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா பைத்தியம் பிடிச்சிரும். உங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது, இந்த உலகத்தில் வாழ முடியாது. அதனால் உங்கள் மனசாட்சிக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்யுங்க. மனசாட்சிக்கு துரோகம் செய்யாமல், அடுத்த உயிர்களை காயப்படுத்தாமல், வேதனைப்படுத்தாமல், பிற உயிர்களுக்கு துரோகம் செய்யாமல் முடிஞ்ச அளவுக்கு ஒரு செயலை செய்யுங்க. ஆனால் நம்ம இருக்கக்கூடிய வேலையே ஒரு சில பேரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஒரு சில விஷயங்களே இன்னொருத்தங்களை வந்து புரிஞ்சுக்காத தன்மையில் இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆனால் ஒருவேளை இதெல்லாம் கடந்த நிலையிலையும் அதை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியல, நம்ம குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்குது, நம்ம சுச்சுவேஷன் அப்படி இருக்குது அப்படின்னா, இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த வேலையை பார்த்துக்கிட்டே வாங்க, அந்த செயலை செஞ்சுக்கிட்டே வாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் வரும்போது நமது பிரார்த்தனை உண்மையாக இருக்கும்போது அந்த பிரச்சனையிலேருந்து நாம் வெளியாகி விடுவோம். அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ரொம்ப கான்சியஸாக எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக பார்த்து 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 பண்ணணுனால ஆங்ஸைட்டி பேனிக் அட்டாக் வந்துடும். அதனால் அதை பற்றி சிந்திக்காமல் உங்கள் வேலைகளை செஞ்சுக்கிட்டே வாங்க, இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்டே வாங்க. அதற்குண்டான நேரம் வரும்போது அதிலிருந்து தானாக நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். அது உண்மையாகவே தப்பான ஒரு விஷயமா சரியான விஷயமான்றது இறைவன் ஒருவன் தான் தீர்மானிக்க முடியும், நாமெல்லாம் தீர்மானிக்கவே முடியாது. உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே வாங்க, அது சரியா தவறா என்பது தானாக புரிந்துவிடும். இதனால தான் இந்த கர்மாவை பற்றி தெரிந்து கொள்வதற்காகத்தான் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கல்வி என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். கல்வி என்பது ஏன் அவசியமாக இருக்கிறது என்றால், நீங்கள் நினைக்கக்கூடிய நம்ம ஸ்கூலில் படிக்கக்கூடிய கல்வி இல்லை, இது ஞானக்கல்வி. ஞானக்கல்வி தான் ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தையும் தரத்தையும் உயர்ந்த நிலைக்கு உள்ளளவிலும் வெளியளவிலும் கொண்டு செல்கின்றது. இந்த ஞானம் என்பது ஒருவனுக்கு வந்து விட்டது என்றால், அதை நம்ம பள்ளிக்கூடத்திலே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, வளரும் குழந்தைகள் வளரும் போதே ஞானியாக வளர்ந்துவிடும். எப்போ ஒரு குழந்தை தனக்காக வாழாமல் சொசைட்டி பிறர் நலனுக்காக வாழ ஆரம்பிக்கிறதோ, தானாக அவன் குடும்பம் இறைவன் பார்த்துக்கிறாரு. அதுபோக அந்த ஞானத்தன்மையில் வளரக்கூடிய அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதுகாக்கப்படுகிறது, அவர்களுக்கு உண்டான அருளுலகம் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அப்ப கர்மாவும் வராது, ஞானத்துடன் வளரக்கூடிய அந்த ஞான குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்மாவை பற்றிய புரிதல் வந்துவிடும், இறைவனின் ஆற்றல் தெரிந்துவிடும். இதெல்லாம் தெரியும் போது விடுதலை அடைந்து விடுகிறான் அந்த உயிர் என்பது, தாராளமாக விடுதலை என்ற நிலைக்கு சென்று விடுகிறது. அப்போ இந்த ஞான கல்வி என்பது ஒவ்வொரு உயிர்களுக்கும் அவசியமாக இருக்கின்றது. அந்த வகையில் மலேசியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஞான கல்வி ஒவ்வொருவருக்கும் சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தாரா ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷன், மிக நல்ல லெவலில், மிக உயர்ந்த லெவலில், புவர் பீப்புள், சாதாரணமாக வறுமை கோட்டுக்கு கீழே ரொம்ப 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 வீடு கூட இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த கஷ்டப்படக்கூடிய அந்த ஏழை குழந்தைகளுக்கும் இந்த ஞான கல்வி சென்று சேர வேண்டும் என்ற நோக்கில் கிட்டத்தட்ட மலேசியாவில் ஒரு 20,000 கோயில்கள் கிட்ட இருக்குது. ஸோ இந்த 20,000 கோயில்களுடைய முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களை சந்தித்து இந்த ஞான கல்வியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா,
22வது குருகுலத்தை வந்து கிட்டத்தட்ட 21 குருகுலம் இது வரைக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க தாரா ஃபவுண்டேஷன். அதை தொடர்ந்து 22வது குருகுலத்தை வந்து பினாங்ல வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் தொடங்க இருக்கிறார்கள். ஸோ இதனுடைய திறப்பு விழா நாளை, நாளைனா எப்போ, 22ஆம் தேதி ஜூலை 2023 வருடம் மாலை 4:30 மணி, சாயந்தரம் 4:30 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பினாங்கில் நடைபெறக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் நடக்கக்கூடிய இந்த திறப்பு விழாவிற்கு, இந்த குருகுலத்தினுடைய திறப்பு விழாவிற்கு என்னையும் அழைத்திருக்கின்றார்கள். நானும் அங்கு வருகிறேன். ஸோ தாரா ஃபவுண்டேஷனுடன் இணைந்து நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறந்த ஒரு சத்சங்கத்தையும், அதை தொடர்ந்த நிலையில் அங்கே வரக்கூடிய நபர்களுக்கு இறைவனின் ஆசீர்வாதங்களையும், நமது காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் மற்றும் அருட்பெருஞ்சோதி வள்ளலார் அவர்களுடைய ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்காக ஒரு அற்புதமான நிகழ்வாக அது நடைபெற இருக்கிறது. ஸோ பினாங் மற்றும் கிடா அதை சார்ந்த பகுதியில் உள்ள நபர்கள், இல்லை மலேசியாவில் எந்த பகுதியிலிருந்து நீங்கள் வரணும்னு நினைச்சிங்கனாலும் சரி, அனுமதி இலவசம். உங்களோட எத்தனை பேரை வேணாலும் நீங்கள் கூப்பிட்டு வரலாம். என்னை பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் சரி, இந்த குருகுல கல்வியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களும் சரி, அதை கடந்த நிலையில் இறைவனின் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று நினைப்பவர்களும் சரி, நாளை மாலை 4:30 மணி அளவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம், இந்த விழாவினை சிறப்பிக்கலாம். நாளை உங்கள் அனைவரையும் அங்கே வந்து சந்திக்கிறேன். இந்த குருகுல கல்வி அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த 22வது குருகுலத்தை தொடங்கி வைக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.